Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் பாசி பயிறை வந்து dry roast பண்ணி ஒரு 3 hours ஊற வச்சிருக்கேன். இத வேக வச்சி இதுக்கு சைடு டிஷ் வந்து முட்டை தொக்கு பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you. குக்கர்ல போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சிரலாம். இப்போ இந்த பயிரில் தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கிறேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பாசி பயிரை வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், பயிர் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ பேனில் ஆயில் சூடாகிட்டுருக்குது. அதுக்கு முன்னாடி பருப்பு பாருங்கள் நான் எப்படி வேக வச்சுருக்கேன்னு, நல்லா குழைவாக ரொம்ப குழஞ்சிடாமல் ஓரளவுக்கு, அப்போ தான் அது சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். அந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ குழைவாக வச்சுருக்கேன். அதனால் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஒரு விசில் விட்டுருங்க. 3 hours ஊற வச்சா ஒரு விசில். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு, நல்லா கடுகு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பில் சால்ட் போட்டே வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் சால்ட்டு. மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்காக ஆட் பண்ணுறேன். இது தவிர வேறு எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல. சில்லி ஃப்ளேக்ஸோட காரம் மட்டும்தான் இருக்கும் ரைஸில். ஓகே, இது 2 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் பயிர் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பயிர் நம்ம பயிரை தனியாக வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பசங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ரைஸோடு கலந்துட்டா சாப்பிடுவாங்க, தெரியவும் தெரியாது. பயிர் தனியாக தெரியவே தெரியாது, தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. இப்போ பயிரெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததான் நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோம். நான் சாதத்தை வடித்து ஆற வச்சுருக்கேன். இதை நம்ம அதில் கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஓ, பாசி பயிர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம முட்டை தொக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோம்பு போட்டுக்கேன். பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளியை கட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போது கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு கலந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விட்டுறேன். இதில் கொஞ்சம் இடித்த பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு அப்படியே விட்டுருவோம். இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆயிருக்கு. நான் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போது கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ.